கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, பயனுள்ள குட்டி கதைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு சின்ன கதையோடு கூட உங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இயற்கையை வைத்து, ஆகாயத்து பறவைகள், மிருகங்களை வைத்து, அவைகளை ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தி சத்தியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐந்தறிவுள்ள மிருகம் பேசி தீர்க்கதரிசியுடைய அறியாமையை சுட்டி காட்டியிருக்கிறதே நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு அதை குறித்த ஒரு சின்ன குட்டி கதை. கழுதையிடமிருந்து கற்றுக்கொள், ஓ மனிதா. கழுதையிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? சில நேரங்களில் பிள்ளைகளை திட்டம் போடுறதெல்லாம் கழுதுன்னு திட்டுவோம் இல்லை? ஆமாம், முன்னாடி வந்தால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். ஸோ இப்படிலாம் கழுதையை பற்றி ஏளனமாக பேசுவது உண்டு. ஆனால் அந்த கழுதை மூலமாகவும் நான் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெரிய ஞானி என்ன காரியத்தை கேட்டாலும் அவரால் சொல்ல முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் சொல்லி விடுவார். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஞானி. அவரிடம் ஒரு நாள் ஒரு பெரியவர் போய், ஐயா, நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறீங்க, இந்த ஞானம், இந்த பொறுமை, இந்த தாழ்மை, இதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீங்க, யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீங்க என்று கேட்டாராம். உடனே அந்த ஞானி சிரித்து கொண்டு சொன்னாரா, நான் கற்றுக்கொண்ட இந்த நல்ல காரியங்கள், இந்த சாந்தம், இந்த பொறுமை, தாழ்மை, இது எல்லாமே கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். கழுதையிடமிருந்து, கழுதையிடமிருந்து இந்த சாந்தத்தை கற்றுக்கொண்டீங்களா? எப்படியா, என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் கூட கழுதையிலேருந்து கற்றுக்கொள்ளலாம், இன்றைக்கு என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு காலையிலே அவரை உட்கார வைத்திருக்கிறார். ரோட்டையே பார்த்துட்ருங்க, ஒரு கழுதை போகும், அதை பாருங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த பெரியவரும் அவளோட கழுதைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்ததைப் போல, அந்த ஞானி சொன்னதைப் போல ஒரு கழுதை அங்கே வருகிறது. தன்னுடைய முதுகில் ஒரு பெரிய அழுக்கு மூட்டையோடு கூட அது நேராக ஆற்றின் கரைக்கு நேராக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்துட்டு இந்த பெரியவர் சொன்னாரா, ஞானி அவர்களே, ஒரு கழுதை அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு போகிறது என்று சொன்னார். அப்படியா, அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு போகுதா, அதை பார்த்தீங்களா? ஆமாயா, அதை பார்த்தேன். அதிலிருந்து என்னையா கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டார். ஓகே, என்ன வெயிட் பண்ணுங்க, சாயங்காலம் வரைக்கும் எங்கள் இடத்துல தங்கியிருங்க அப்படின்னு சொன்னார். மத்தியானம் வந்தது, சாயங்காலம் வந்தது, மாலை மயங்குற வேளையில் மீண்டும் அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு நீங்கள் ரோட்டையே பார்த்து கொண்டிருங்க, அந்த கழுதை மீண்டும் வரும் என்று சொன்னாராம். அந்த கழுதை மீண்டும் வந்தது. இப்போ அதுடைய முதுகில் இருக்கிற அந்த மூட்டை, அழுக்கு மூட்டை அல்ல, சுத்தமாக வெளுத்து காய வைக்கப்பட்ட சுத்தமான துணிகளை அங்கே மூட்டையாக கட்டி அந்த கழுத மேலே வைத்து கொண்டு அந்த சலவை தொழிலாளி அதை ஓட்டி கொண்டு வருகிறான். அதுவும் இவருடைய கண்களுக்கு முன்பதாக கடந்து போய்விட்டது. ஐயா, நீங்கள் சொன்னது போல் அந்த கழுத வந்துருச்சியா? அந்த மூட்டை அப்படியே தான் இருந்துச்சு, ஆனால் அந்த மூட்டை சுத்தமான மூட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இந்த ஞானி சொன்னாராம், பெரியவரே, இந்த கழுதையிடமிருந்து நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அழுக்கு மூட்டையை அது தூக்கி செல்லும் பொழுதும் அது வருத்தப்படவில்லை, சுத்தமான மூட்டையை சுமந்து கொண்டு வரும் பொழுதும் அது பெருமையடையவில்லை. இந்த உலகம் நம்மை அசிங்கமாக தூற்றும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நம்மை விமர்சிக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே போல் இந்த உலகம் நம்மை புகழும் பொழுது, நம்மை போற்றும் பொழுது நம்ம பெருமையும் படக்கூடாது என்று சொன்னாராம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவர் நம்மை புகழ்ந்து விட்டால் நமக்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது, ஒருவர் நம்மை இகழ்ந்து விட்டால் நமக்குள்ளே கோபம் வந்து விடுகிறது, சாந்தத்தை பார்க்க முடியவில்லை. ஆகவே அருமையானவர்களே, இந்த சாந்தம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பாக தெரிந்திருக்க கடவது.
அன்றோடைய பிள்ளைகள் நாம் சாந்தமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கழுதை மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு நல்ல ஒரு குட்டி கதையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.